கோபுரங்கள் சாய்வதில்லை. அதெல்லாம் ஜோசியர் கிட்ட கலந்து பேசி ஒரு நல்ல நாளா பார்த்து செஞ்சிடலாம். உன் குடும்பம் எல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் சொல்றது விளங்குதா? அந்த மீரா பொண்ணும் மனோவும் ஏற்கனவே லவ் பண்ணிருக்காங்க. திருவிழா மாதிரி நடந்துச்சு கல்யாணம். யார் யார் கண்டிருஷ்டியோ யார் சாபமோ தெரியல. அப்படி ஒரு கொடூரமான சம்பவம். எங்க குடும்பத்துல இடி மாதிரி விழுந்துச்சு டாக்டர். ஹலோ சார், போலியே. ஹலோ மனோ சாப், கேசே ஆப், போத் தின் ஹுவா, ஆப்கா ஷாதி கா லைஃப் கேசே ஜா ரஹா ஹை? போத் அச்சா. ஹலோ மனோ, ஜல்தி ஆ ஜாவ், தீக் ஹை, போத் காம் ஹை இதர். ஓகே, போத் படியா யார், கங்கிராட்ஸ். சுக்ரியா, பை. பை மனோ. என்னப்பா, எங்க இருந்து போனே? மும்பையில இருந்தா? ஆமாப்பா, திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சுல, அதனால தான் வர முடியலன்னு ஃபோன் பண்ணி விஷ் பண்றேன். ஓ, அதனால என்னப்பா, நீதான் கல்யாண வீடியோவை விடிய விடிய எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு இருந்தியே. உங்களுக்கு ஒன்னு தெரியுமா, அந்த வீடியோவை போன்ல எடுத்து எனக்கு அனுப்பினதே பாக்யலட்சுமி தான். சொல்லுப்பா. மனோட கல்யாணத்தை தான் சிம்பிளா முடிச்சிட்டீங்க. ரிசப்ஷனையாவது கிராண்டா பண்ணணும்னு எல்லாரும் கேக்குறாங்க. எனக்கு அசைதான்ப்பா, ஆனா மனோ வேண்டாங்கிறேன். மனோ மட்டும் இல்ல, மீராவும் வேண்டாங்கிறா. பொண்ணு மாப்பிள்ளையுமே வேண்டாங்கும் போது நான் என்னப்பா பண்ண முடியும்? வீட்ல முதல் விசேஷம் இப்படி சிம்பிளா நடக்கணும்னு இருக்கு. அதனால என்னமா, அதான் நம்ம பாக்யலட்சுமி கல்யாணம் வரப்போதுல, அத ஜாம் ஜாம் நடத்திட்டா போகுது. என்னப்பா, அதுக்கு இப்ப என்னங்க அவசரம்? முதல்ல இந்த கல்யாணத்துக்கு நடக்க வேண்டிய முக்கியமான விஷயமே இன்னும் நடக்கல. இந்த ஜோசியரை கூப்பிட போன பாக்யத்தோட அப்பாவையும் காணும், ஜோசியரையும் காணும். அண்ணா கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாருங்க. இப்பதான் உக்கடத்தை தாண்டி வரேன், அத்தான் ஃபோன் பண்ணாரு. ஜோசியர் வந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரம் குறிச்சு கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் பூ பழம் எல்லாம் ஏற்பாடு பண்ணணும். இங்க என்னடானா, அவர் வரத்துக்கு நல்ல நேரம் பார்க்க வேண்டியதா இருக்கே. என்ன மாமா, எல்லாரும் ஏதோ பேசிட்டாலே சிரிச்சிட்டு இருக்கீங்க, என்கிட்ட சொன்னா நானும் சிரிப்பேன்ல. ஏய், பெரியவங்க இங்க பேசிட்டு இருக்கோம்ல, நீ பாட்டுக்கு பெரிய மனுஷி மாதிரி மூக்க நுழைச்சிட்டு இருக்க. மனோ தான், மீரா அக்காக்கு பதிலா என் கழுத்துல தாலி கட்டிருந்தீங்கன்னா நானும் இந்த சபையில பெரிய மனுஷன் நின்னு இருப்பேன்ல. பாசம் மரியாதை, நம்ம வீட்டு பாண்டுங்க பூரா மீரா கிட்ட அப்படி ஒட்டிக்கிச்சிங்க. ஓ, காஃபி குடுக்குறேன், நீ போய் மனோ பக்கத்துல உட்காரு. இருக்கட்டும் அத்த, நானே குடுக்குறேன். சரி. தேங்க் யூ மா, எடுத்துக்கோ பா. வாங்க. ஓ, வாங்க உட்காருங்க. நமஸ்காரம். வாங்க. என்ன புது பொண்ணு காப்பி கொடுக்கும் போதுதான் வரணும்னு பிளான் பண்ணி வரீங்களா? அப்படி எல்லாம் இல்லைங்க, காலையில ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்க வேண்டியிருந்துச்சு, சாமி காரியம் தள்ளி போடக்கூடாது இல்லையா? ஆமா ஆமா. பாக்யம் உள்ள போய் அப்பாவுக்கும் ஜோசியருக்கும் காஃபி கொண்டு வா. பாக்யம் இருங்க, நானே போறேன். ஆ, இருமா இரு, நீ போயிட்டு வா. பாக்யா, ரெண்டு காஃபி தான், நம்ம அவளே போய் எடுத்துட்டு வருவா. நீ மனப்பத்துல வந்து உட்காரு. நீ போ, உட்காருங்க உட்காருங்க. உட்காருமா.
ஜோசியரையா, சாந்தி முகூர்த்தத்துக்கு இப்பவே நேரம் குடிக்கிறீங்களா இல்ல காஃபி சாப்பிட்டு நிதானமா? எப்படி காஃபியா முக்கியம்? முதல்ல வந்த வேலையை பாக்குறேனே. அப்பனே சிவனி, நீயே துணை. என்னாச்சு ஜோசரியா, நாள் எதுவும் சரியா இல்லையா? வளர்ப்பிறை கடைசி நல்ல பொண்ணு கழுத்துல தாலி ஏறி இருக்கு. இப்ப பௌர்ணமி முடிஞ்சு தேய்ப்பிறை ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஜோசியரே, பிரம்ம முகூர்த்தம் கூடவா செட் ஆகல? அதையும் பாத்துட்டேமா. பொண்ணு பிரம்ம முகூர்த்தத்துல ருது ஆயிருக்கா, அதே நேரத்துல சாந்தி முகூர்த்தம் நடந்தா குடும்பத்துக்கு ஆகாது. பொண்ணு வாழையடி வாழையா வாழ வேண்டிய விஷயம், கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, வேற ஒரு நல்ல நாளா பாருங்க. அடுத்த பௌர்ணமி ராத்திரி ரொம்ப நன்னா இருக்கு. அதுலயும் 9 மணிக்கு மேல ரெண்டு ஜாதகத்துக்கும் சுபஹோரையா நன்னா அமைஞ்சிருக்கு. அன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்தினா உடனே வம்ச விருத்தி ஆகும், ரெண்டு பேரும் சீரும் சிறப்புமா இருப்பாங்க. அதாவது வர்ற 17 தேதி சாந்தி முகூர்த்தம் வைக்க நல்ல நாள். என்ன இப்போ சாந்தி முகூர்த்தம் கொஞ்ச நாள் தள்ளி போயிருக்கு, அவ்வளவுதானே? இதுக்கு போய் என்ன? அதான ஆக்க பொறுத்தாச்சு, ஆற பொறுக்கறதா கஷ்டம். என்ன சின்ன ஜல்சங்களை கொஞ்சம் பக்குவமா பாத்துக்கணும், பாத்துக்கிட்டா போச்சு. அடாடா, இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சிரும். சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச கையோட இவங்களை ஊட்டிக்கு அனுப்பலாம்னு நான் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டேனே. சரி, 17 தேதிக்கு மேலன்னு சொல்லிடுறேன். ஹலோ. சரி, அவங்க உங்க வேலையை போய் பாருங்க. மீரா,
மீரா, I'm so sorry. இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கல. பரவாயில்ல மனோ, எது எது எப்பப்போ நடக்கணுமோ அதது அப்பப்போ நடக்கும். இட்ஸ் ஓகே, பட் இந்த விஷயத்துல மனசு கஷ்டமா இருக்குல்ல? அதான் சொன்னேன், இந்த உம்முனா முஞ்சி மனோ எனக்கு பிடிக்காது. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மனோ தான் எனக்கு பிடிக்கும். சிரிங்க சிரிங்க மனோ. இன்னும் ஹாப்பியா அது. கல்யாணம் ஆயிட்டும் நம்மள பிரம்மச்சாரியா உட்கார விட்டாங்களே. ஹாய் நண்பா, இந்த நேரத்துல உனக்கு இந்த சாங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ பாட்ட கேளு, நாங்க பாட்டுல ஓபன் பண்ணுவோம். சே, என்ன சாங்? இன்று சொர்க்கத்தின் திறப்பு விழா, புது சோலைக்கு வசந்த விழா. மருத்தியத்திராளுகளே, நல்ல பாட்டு தான். ஆனா ஏன் திருப்பி விழா 17ஆம் தேதிக்கு மாறிடுச்சுன்னு இவங்களுக்கு தெரியல. டிவி ஆச்சு பாப்போம், மைண்ட் டைவர்ட் ஆகும். தோல்வி நிலை என்ன நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என்ன? எல்லாருமே தூங்கி இருப்பாங்களே. மீராவ போய் நைஸ் பார்த்துட்டு வந்துட்டா. ஆ எஸ், உருப்படியா தான் பண்ணுவோம். கை கோர்த்து சேர்ந்தது இடையில் போய் போட்டு
ஜாடி பொண்டாட்டி. மீரா அவங்க கிடக்குறாங்க, நீ வா ரெண்டு நிமிஷம் குடு குடு குடு. அத்தை மீரா, அத்தையா நான் செத்த நேரங்கால தெரியாம முழிக்கிறாங்களே. மீரா, அந்த பூனை சொன்னல ஒண்ணு மீச வச்ச பூனை, அதோட பேரு மனோ. இன்னொன்னு மீச இல்லாத பூனை, அதோட பேரு மீரா. நான் சொல்றது கரெக்டா? அது வந்து மீரா, ஆம்பளைங்க அப்படித்தான் அவசரப்படுவாங்க. ஆனா நம்ம தான் பொறுமையா நடந்துக்கணும். அப்புறம் ஏதாவது தப்பாச்சுன்னு வச்சுக்கோ, பழி ஓ மேல தான் விழும். பொம்பளைங்களுக்கு எப்பவுமே பொறுமை ஜாஸ்தி, அத மறந்துடாத. சாரி அத்த. படுத்து தூங்க. நீ காயப்படு. ஹலோ, போடா. குளிக்க போகும்போது டவல் எடுத்துட்டு போக மாட்டீங்களா? இந்தாங்க. விடுங்க ப்ளீஸ். அதெல்லாம் விட முடியாது. இன்னும் எங்கடி போற? கேட்டத குடுத்துட்டு போ. ப்ளீஸ்ங்க, வேணாங்க. நானும் தானே ப்ளீஸ் சொல்றேன். ஐயோ, யாராவது பாத்துருவாங்க, நான் போணுங்க. ப்ளீஸ், யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ சொல்றது என்ன கேளுங்க. நீ ஒண்ணு இங்க பாருங்க. என்ன ப்ரோ, என்னது இது? ஒண்ணிலையே, சும்மாதான். 17ஆம் தேதி வரைக்கும் எந்த ரொமான்ஸும் பண்ணக்கூடாதுன்னு 144 போட்டிருக்குல்ல. சுச்சோ, ஊருக்கே தெரியுமா இந்த மேட்ரு? இப்படி பண்ணா எப்படி? அப்பா தாத்தா கிட்டயும் போட்டோ காட்டவா? ஹே,
அப்படிலாம் பண்ணிராத, தயவு செஞ்சு நீ போனை கூட டெலிட் பண்ணிரலாம். பெரிய விஷயம் ப்ரோ, வசம மாட்டிக்கிட்டீங்க. டெலிட் பண்ண செலவாவும் பரவாயில்லையா? செலவு வயசுக்கு என்ன பேச்சு. சரி, நான் என்ன கேட்டாலும் வாங்கி தரேன். நீ அந்த போனை கூட போட்டோ டெலிட் பண்ணலாம். ப்ராமிஸ் ப்ராமிஸ் போனை கொடுத்தா. அப்படின்னா அந்த ரிமோட் ஹெலிகாப்டர் இருக்குல்ல, அது ரெண்டு வாங்கி கொடுங்க. ரெண்டா? இதெல்லாம் ஓவர். உனக்கு எதுக்கு ரெண்டு? எனக்கு ஒண்ணு, என் தம்பிக்கு ஒண்ணு. அவ்வளோ நல்லவளா நீ. இல்ல ப்ரோ, இப்ப நான் மட்டும் வாங்கினா என்கிட்ட வந்து எனக்கும் தாடின்னு வம்பிழுப்பான். அதான் அது வர டென்ஷன் ஆகும். அதான் ரெண்டு கேக்குறேன். என்ன டீல், ஓகேவா? என்ன பண்றது, சிக்கிட்டன்ல. ஓகே குடு. நான் போற. என்னை டியூட்டி ஜாயின் பண்ண சொல்கிறாங்கண்ணா, போய் ஆகணும்ப்பா. நான் போய் தான் ஆகணும். லுக், ஸ்டே ஸ்ட்ராங், ஓகே?